மதுவுக்கு அடிமையான போலீஸ் அதிகாரியால் பெண்ணுக்கு நேர்ந்த கதி. கனடாவில் சக பெண் காவலரிடம் தவறாக நடந்து கொண்ட சம்பவத்தில் முன்னாள் போலீஸ் அதிகாரிக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. வான்குவரைச் சேர்ந்த ஜக்ராஜ் பீரர் என்பவர் காவல்துறை அதிகாரியாக இருந்தவர். இவர் கடந்த 2019 விருந்து நிகழ்ச்சி ஒன்றுக்காக சென்றபோது ஹோட்டல் ஒன்றில் வைத்து சக பெண் காவலரிடம் தவறாக நடந்து கொண்டிருக்கிறார். அதன்படி குளியல் அறையில் தள்ளிவிடப்பட்ட அந்த பெண் தூக்கத்தில் இருந்து எழுந்தபோது ஜக்ராஜ் அவர் மீது பாலியல் தாக்குதல் நடத்துவதை உணர்ந்தார். இந்த சம்பவம் காரணமாக அந்த பெண்ணின் திருமண வாழ்க்கை பாதிக்கப்பட்டதோடு உளவியல் ரீதியான பாதிப்புக்கும் உள்ளானார். மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் தனது மேலதிகாரிகள் தனக்கு சரியாக உதவவில்லை என்று அந்த பெண் குற்றம் சாட்டினார். கைது செய்யப்பட்ட ஜக்ராஜ் மீது விசாரணை நடத்தி வந்த நிலையில் சமீபத்தில் ஓராண்டு தண்டனை விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். ஜக்ராஜால் பாதிக்கப்பட்ட பெண் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிக்கப்பட்டார் என நீதிபதி தீர்ப்பின் போது தெரிவித்தார். இதனிடையில் ஜக்ராஜுக்கு மது அருந்தும் பழக்கம் அதிகம் இருந்தது எனவும் அதுவும் அவர் இந்த குற்றத்தை செய்ய வழிவகுத்தது என தெரிய வந்துள்ளது.